எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ஒரு கலர்ஃபுல்லான வீடியோட உங்களை பாக்குறதுக்கு வந்திருக்கோம். என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி வீட்லயே நம்ம நிறைய கலர்ஸ் பண்ணி நம்ம பசங்களுக்கு கலர் பண்ண கொடுக்கலான்றதா இந்த வீடியோ. ஆக்சுவலா இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து எந்த ஒரு திங்ஸும் நீங்க வெளியில வாங்குறதுக்கோ இல்லைன்னா டக்குன்னு கடைக்கு போய் வாங்குறதுக்கோ இல்ல அமேசான்ல வாங்குறதுக்கோ எந்த ஒரு அவசியமே கிடையாது. நம்ம வீட்டுல இருக்கிற பொருளை வச்சே நம்ம எப்படி ஈஸியா நம்ம பிரைமரி கலர்ஸ் வச்சு மித்த எல்லா கலர்ஸையும் நம்ம பண்ண பிரைமரி கலர்ஸ் பண்ணிட்டு மித்த எல்லா கலர்ஸையும் எப்படி பண்ண போறோம்ன்றதை இந்த வீடியோ நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அது ஒரு பேஸ் ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து நான் டால்கம் பவுடர் இருக்குல்ல, அது வந்து ஒரு 6 ஸ்பூன்ஸ் எடுத்திருக்கேன். டால்கம் பவுடர், ஏதாவது ஒரு பவுடர், பான்ஸோ ஏதோ ஒன்று நீங்கள் எடுத்துக்கலாம் 6 ஸ்பூன்ஸ். கூட வந்து ஒரு ஃபெவிகால் வந்து ஒரு 4 ஸ்பூன்ஸ் எடுத்திருக்கேன். ஃபெவிகால் இருக்குல்ல, நம்ம வீட்டில் இருக்க அந்த கம் வந்து ஒரு 4 ஸ்பூன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இந்த பெயிண்ட் கன்சிஸ்டன்சி நீங்கள் பார்த்துருப்பீங்களா, அக்ரலிக் பெயிண்ட் கன்சிஸ்டன்சியில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா எந்த லம்ஸும் இல்லாமல் நல்லா பீட் பண்ணி சாஃப்டாக எடுத்துக்கோங்க. இதில் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதை டிவைட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரைமரி கலர்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து தனித்தனியாக நம்ம கொஞ்சம் மூணு இந்த மாதிரி ஒரு டிஸ்போசல் டம்ளர்ஸோ இது ஏதாவது ஒரு வேஸ்ட் பிளேட்லையோ நீங்கள் இந்த மாதிரி மூணு ஸ்பூன் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அது எடுத்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ உங்கள் கிட்டே வந்து குங்குமம் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் கேசரி பவுடர் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து ஓகே இப்போ இதில் வந்து மஞ்சத்தூள் நான் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்லோ கலர் பண்ண போகிறோம். வீட்டில் எல்லார் வீட்லேயுமே மஞ்சத்தூள் இருக்கும். ஸோ மஞ்சத்தூள் போட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த லம்ஸும் இல்லாமல் அடிச்சுக்கோங்க, நமக்கு டார்க் எல்லோ கிடைக்கும். ஸோ இதை நல்லா நம்ம அடிச்சு வச்சுக்கலாம். அப்படியே நீங்கள் அடிச்சிட்டதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் நம்ம வந்து என்ன கலர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கலர்ஸாக நம்ம வந்து யோசிச்சு வச்சுக்கலாம். ஆக்சுவலாக ப்ரைமரி கலர்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அதுலேருந்து நம்ம நெக்ஸ்ட் கலர்ஸ் நம்ம பண்ண போகிறோம். இப்போ நான் இதில் வந்து கேசரி பவுடர் போடுறேன். ஃபார் ஆரஞ்ச் கேசரி பவுடர், ஆரஞ்ச் கேசரி பண்ணுறதுக்கான பவுடரை வந்து நல்லா போட்டு இதில் பீட் பண்ணிக்கிறேன். ஸோ எவ்வளோ தேவையோ போட்டு நீங்கள் அடிச்சு பார்க்கும்போது அந்த கலர் உங்களுக்கு வேணுன்ற கலர் கிடச்சிரும். ஸோ நான் நிறைய போட்டிருக்கேன். போடும்போது எனக்கு இந்த ஆரஞ்ச் கலர் கிடச்சிச்சு, எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஸோ நான் அதில் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் கலரில் என்கிட்ட இருந்த ஒரு பென் வந்து ஜோவி உடச்சிட்டான் நிப்ப. ஸோ என்கிட்ட இருந்த அந்த ரீஃபில் வந்து நான் பத்திரமா வச்சிருந்தேன், ஜெல் ரீஃபில். ஸோ நான் பிளாக் ஜெல் எடுத்திருக்கேன். அதை வந்து நான் வந்து கிரே கலர் ஃபார்ம் பண்ணுறதுக்காக இது பண்ணுறேன். நம்ம வந்து பிளாக் அண்ட் ஒயிட் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு கிரே கலர் வரும்ல. ஸோ அதுக்காக இப்போ ஒரு எலஃபெண்ட்லாம் நம்ம ட்ரா பண்ணி கொடுத்தோம்னா அதை வந்து இந்த கிரே கலர் வச்சு நம்ம அடிச்சுக்கலாம். ஸோ அதனால வந்து இந்த கிரே கலர் நான் இது பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ. இதே மாதிரி என்கிட்ட ஒரு நிப்பு உடஞ்ச ஒரு ப்ளூ பென் இருந்தது. ஸோ அதையும் வந்து என் பர்ஸ் என்னோட பவுச்சிலே வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி நான் வந்து அதை வச்சு நான் டார்க் ப்ளூ நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வீட்டில் என்னென்னலாம் இருக்கோ அதை வச்சே பண்ணலாம். ஸோ எல்லாத்துக்குமே நமக்கு இந்த பேஸ் தான் தேவை. இந்த பவுடர், இந்த டால்கம் பவுடரும் இந்த ஃபெவிகால் தான் நமக்கு தேவை. இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குங்குமம் எடுத்திருக்கேன். இந்த குங்குமம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலருக்காக நம்ம கொஞ்சம் நிறையவே போடுறோம். ஏன்னா நம்ம கொஞ்சம் டார்க் ரெட் கிடச்சிச்சுன்னா அதை வச்சு நம்ம நிறைய பண்ண போகிறோம்ல. இதெல்லாம் ப்ரைமரி கலர்ஸ்ன்றதுனால நம்ம கொஞ்சம் நல்லா டார்க்காக எடுத்துக்கலாம் ரெட்டு. ஸோ நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க. இப்போ சில பேருக்கு வந்து லைட் ரெட் வேணும் அப்படின்னா அவங்க நீங்கள் வந்து லைட்டாகவே போட்டுக்கலாம். எனக்கு வந்து நல்ல டார்க் கலர் வேணும். ஸோ நான் இந்த மாதிரி வந்து லாஸ்ட்டில் பார்க்கும்போது நல்லா இந்த மாதிரி ரொம்ப டார்க் கலரான ரெட் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த கலர்ஸ்லேருந்து எப்படி இன்னும் வந்து நிறைய கலர் இன்னும் எக்ஸ்ட்ரா கலர்ஸ் நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த பேஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ரெண்டு மூணு கலர் காம்பினேட் பண்ணும்போது நமக்கு கலர்ஸ் வரும். ஸோ இப்போ நான் வந்து ரெட் கலர் எடுத்திருக்கேன். இந்த ரெட்டை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு பிங்க் கலர் கிடைக்கும் இதில். ஸோ வந்து நீங்கள் பேஸ் நிறைய பண்ணிங்கன்னா நிறைய பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கம்மியாக பண்ணிட்டேன். ஸோ அதனால் இந்த நெக்ஸ்ட் இதுலேருந்து எடுக்கிற கலர்ஸ்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி கம்மியாக தான் நான் பண்ணி வைக்கிறேன். எனக்கு அது பாட்டிலில் சின்னதாக பார்க்குற மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லோ எடுத்திருக்கேன். எல்லோ கூட வந்து நம்ம ப்ளூ ஆட் பண்ணும் போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான க்ரீன் வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக நமக்கு க்ரீன் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைட் க்ரீன் கிடைக்கும். ப்ளூவை நிறைய ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டார்க் க்ரீன் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஃபியூ ட்ராப்ஸ் ஆட் பண்ணி நீங்க கலர்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் ரெட் எடுத்துருக்கிறேன். ரெட்டு கூட வந்து நம்ம ப்ளூ ஆட் பண்ணும்போது நமக்கு பர்பிள் கலர் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம், மிஸ் மேட்ச் பண்ணி டிஃப்ரெண்ட் கலர்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள் இஷ்டம் தான் அது. ஸோ நான் இப்போ பர்பிள் கலரும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
பர்பிள் கூடையே வந்து இப்போ பர்பிள் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக நான் திரும்ப கொஞ்சம் பேஸ் போட்டு கொஞ்சமாக நான் அதை வந்து திரும்ப பண்ணி வச்சுக்கிறேன். பிகாஸ் அது ஒரு டப்பால் போடுறதுக்காக தேவைன்னு சொல்லிட்டு திரும்ப இப்போ வந்து நான் ஒரு டார்க் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லாம் எம்டி எல்லாமே எம்டி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நான் எல்லாத்தையும் பாக்ஸில் ஃபில் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த டார்க் க்ரீனுக்காக நான் வந்து நான் ப்ளூவில் வந்து கொஞ்சமாக எல்லோ ஆட் பண்ணி அதை நான் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு டார்க் க்ரீன் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக இதை நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் உங்ககிட்ட வந்து நார்மலாகவே நம்ம வாட்டர் பெயிண்ட்லாம் வாங்கும் போது இந்த 20 ருபீஸ்க்கு கடையில் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வாட்டர் பெயிண்ட் வாங்கும்போது அதில் இருக்கிற டப்பாலாம் இருக்கும் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி டப்பாஸ்லாம் வந்து இது ஒரு லைனாக இருக்கும், நான் அதை தனித்தனியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ நான் அதில் வந்து எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ப்ளூவை எல்லா கலர்ஸையுமே இந்த மாதிரி நான் ஃபில் பண்ணி பண்ணி வச்சுக்கிறேன் எல்லாத்தையுமே. ஸோ இப்படி நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு வேஸ்ட் டப்பா எதுனாலும் ஓகே, நம்ம எதையுமே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம்னா இந்த மாதிரி அழகழகாக நம்ம ஃபில் பண்ணி வச்சுட்டு இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். இது நம்மளே வீட்டில் பண்ணி கொடுக்கும் போது குழந்தைங்களும் கூட உட்காந்து இதெல்லாம் பார்க்குறாங்கல்ல, லைக் இந்த கலர் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு இந்த கலர் வருது, இந்த காம்பினேஷன்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணுறாங்க. ஆக்சுவலி இதை நான் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ நான் பேசினதெல்லாம் பார்த்துட்டு ஜோவியும் அதே மாதிரி எல்லா கலரையும் மிக்ஸ் பண்ணி வீடே ஒரு அலங்கோலமாக ஆக்கிட்டான். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைங்களும் கூட உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க, ஓ ஏதோ இந்த மாதிரி கலர்ஸ்லாம் இருக்குன்னு. இன்னொன்று என்னென்னா, ஒரு அட்வைஸ் என்னென்னா, எவ்வளோ தூரம் நீங்கள் சீக்கிரம் பண்ண முடியுமோ அதை வந்து அந்த அளவுக்கு சீக்கிரமாக நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டே இருக்கனால எங்களுக்கு கொஞ்சம் வந்து டைம் ஆக ஆக அது கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிச்சிச்சு ஓப்பன்லேயே இருக்கிறனால காற்றுல. ஸோ நீங்கள் அதை வந்து சீக்கிரமாக ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த க்ரீன் கலர் நான் வந்து இதில் நான் இதில் ஊற்றி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு டப்பாலையும் நான் வந்து ஒரு கலர்ஸை வந்து நான் ஃபில் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே டப்பாவாக இருக்காது, எல்லாமே டிஃப்ரெண்ட் டப்பா ஏதோ சின்ன சின்னதாக கிடைக்கிறதுலாம் எடுத்து எடுத்து நான் வச்சு அதில் வந்து நான் திரும்ப எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அதே இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து ஐயோ நான் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் திக்கான மாதிரி இருக்குது அப்படின்னா ஒன்றுமே ஃபீல் பண்ண தேவையில்ல, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணாலே உங்களுக்கு திரும்ப வந்து அது எல்லாமே அது நார்மலாக ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபில் பண்ணி இந்த நீங்களே உங்கள் குழந்தைங்களோட சேர்ந்து இந்த மாதிரி கலர்ஸை ரெடி பண்ணி இந்த மாதிரி நீங்கள் டப்பாவில் கொடுக்கும் போது சார் 20 ரூபா தானே நான் வாங்கி கொடுத்துட மாட்டேன்னா அப்படின்னு உங்களுக்கு தோணும். பட் அக்ரலிக் பெயிண்ட்டுன்றது வந்து 20 ருபீஸ் கிடையாது, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் தான் ஆக்சுவலாக நமக்கு ஒயிட், ஆக்சுவலாக ஒயிட் கலரு நான் அந்த பேஸ் நம்ம பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த பேஸை வந்து நான் ஒயிட் கலர் ஆல்ரெடி அக்ரலிக் பெயிண்ட் கொஞ்சோண்டு இருந்தது அது கூடயே வந்து அந்த 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 பாட்டிலே நான் போட்டு வச்சிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண எல்லா பெயிண்ட்ஸுமே நான் ஒன்றா ரெடி பண்ணி அப்படி அலைன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் நம்ம பண்ண எல்லா பெயிண்ட்ஸுமே, ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக நான் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது இப்போ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், அதுக்கு தான் நான் வந்து இப்போ பெயிண்ட் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், நார்மலாக நம்ம பெயிண்ட் வாங்கி அடிக்கும் போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இருக்குது, எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை, ரொம்பவே அழகாக இருந்தது, எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. இன்னொன்று ஒன்று சொன்னால், இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை பண்ணுறேன், நான் இதை பார்க்கும் போதே ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த மாதிரி எல்லாருக்கூடையும் உட்காந்து பண்ணணும், அப்போ வந்து எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணும்போதே ஒரு 2 சின்ன பசங்களை வச்சுட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோடய பையன், 3 பேர் இருந்தாங்க மொத்தம். ஸோ இவங்களெல்லாம் வச்சு நம்ம பண்ணும்போது அவங்களுக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, எல்லாருமே வந்து அது ரொம்ப வா இது இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்ன, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸோடு நான் நெக்ஸ்ட் டைம் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.